கடுங்குளிர் ஏவூர்தி இயந்திரம் என்பது செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தும் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் இயந்திரமாகும். அதாவது ஆங்கிலத்தில் கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜின். அதிக எடையுடைய செயற்கை கோள்களையும் செலுத்து வாகனத்தையும் விண்வெளியில் அதிக உயரத்தில் செலுத்த இந்த இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வியந்திரத்தில் கடுங்குளிரில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் வளிமங்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நம்ம டூ வீலருக்கெல்லாம் பெட்ரோல் போடுற மாதிரி. மற்ற வாயுக்களை விட இந்த இரண்டு வாயுக்கள் மட்டுமே சிறந்தவை என முடிவெடுத்து இவ்வியந்திரத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2014 முதல் இந்தியா GSLV ராக்கெட்டில் இந்த மாதிரியான இயந்திரங்களை பயன்படுத்தி தான் விண்ணில் அனுப்பியிருக்காங்க. இந்த கடுங்குளிர் இயந்திரத்தை வச்சிருக்கிற நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய அமெரிக்கா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், ரஷ்யா, சீனா, இந்தியா, ஜப்பான். சந்திரயான் 3 மிஷனில் கூட இந்த மாதிரி இன்ஜின் தான் பயன்படுத்தி ராக்கெட்டை இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க.